ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூக் டாக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வானல் அடுப்பில் வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதை செய்கிற நம்ம கொஞ்சம் சீரகம், பட்டை லவங்கம், ஸ்டார் அதெல்லாம் போட்டுக்கலாம், பட்டை லவங்கம்லாம் போட்டுக்கலாம். ஸோ அதனால பொரியட்டும். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனவுடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. ஸோ இந்த செய்யணும் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நைட் ஒரு வேளைக்கு நமக்கு ஒரு மூணு பேர் தான் வீட்டில் இருக்கோம்னாக்கா பெப்பர் சிக்கனுக்கு இந்த அளவுக்கு சிக்கன் போகும். ஸோ இதை நம்ம அப்படியே நல்லா கழுவியாச்சு. இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும், அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். அப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணி லாஸ்ட்டாக தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெந்த பிறகு நம்ம பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். மிளகு சீரகம் அந்த சோம்பு அதை மட்டும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வறுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை நல்லா வந்துட்டுருக்கு. இந்த செய்கிற நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பெப்பர் மசாலா. ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லைங்க, மிளகு சீரகம் அண்ட் சோம்பு அண்ட் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் லவங்கம். அதை மாத்திரம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து மிக்சியில் ஓட்டிட்டு ஆஃப்டர் தட் இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லை போட்டு சும்மா அப்படியே லைட்டாக இது பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அது ஒரு கலர் சேஞ்ச் கிடைக்கும். அந்த கலர் தான் நமக்கு வந்து பெப்பர் சிக்கனோட கலருக்கு வந்து ஆப்டாக இருக்கும். வேறு எதுவும் கிடையாது, மிளகு சீரகம் அண்ட் சோம்பு பட்டை லவங்கம் அது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் தான். ஸோ அதனால் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு. ஆக்சுவலி டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி வெள்ளையாக வேக வச்சு சிக்கன் அண்ட் வித் சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐ மீன் கொலஸ்ட்ரானும் உங்களுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் கிடச்சிரும். இந்த சேம் டைம் வந்து உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ட அந்த ஃபீலும் இருக்கும் அண்ட் வந்து வெயிட் லாஸும் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் ஃபேட்டோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. இது ஆக்சுவலி ஒரு சின்ன டிப். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 70 kgsல் இருந்தேன், இப்போ 50 kgs ஆயிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து என்னோடது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டது தான். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அது ஒரு நாள். ஸோ நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா வெள்ளையாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தவால வச்சுருக்கோம்னா அதை அப்படியே லேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பெப்பர் சிக்கன். இப்போ நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நல்லா டீப்பாக தண்ணியெல்லாம் இஞ்சின பிறகு காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ எம்மியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. நைட்டுக்கு சாம்பார் வித் பெப்பர் சிக்கன் செம்ம எம்மியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எதுவும் புதுசாகனா இல்லை, பட் இப்போ இந்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய், குட் நைட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஸோ எம்மியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. நைட்டுக்கு சாம்பார் வித் பெப்பர் சிக்கன் செம்ம எம்மியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எதுவும் புதுசாகனா இல்லை, பட் இப்போ இந்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய், குட் நைட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.